அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கலப்பையின் மீது கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் தகுதியில்லை என்று சொல்லுகிறார். எதற்காக? உன்னையும் என்னையும் மாத்திரம் ரட்சிப்பதற்காக இல்ல, முழு மனுக்குலத்தையும் அவர் சந்திப்பதற்காக. வாசலில் நின்று கதறிடும் மனிதர் யார், சுவரை அடைக்கும் மனிதர்கள் நம்மில் யார்தான் உண்டு. இயேசுவின் இதயம் கதறிடுதே என்று, இயேசுவின் இதயம் கதறிடுதே என்று, வாலிபனே நீயும் அறிவாயோ இதையே, வாலிபனே நீயும் அறிவாயோ இதையே. புறப்படு புறப்படு, இயேசுவை அறியாதோர் அறிந்திட, புறப்படு புறப்படு, இயேசுவை அறியாதோர் அறிந்திட. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் ஒருமுறை தேவ சமூகத்திலிருந்து நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு வினாடியும் நாம் ருசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் அதற்காகவே, நம்மை நேசிப்பதற்காக, நாம் நம்முடைய வாழ்க்கை தரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இயேசு இறங்கி வந்தார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில் மனிதனாக உலாவினார். தேவனுடைய அனாதை தீர்மானத்தின்படி முழு இரத்தத்தையும் இந்த பூமியில் நமக்காக சிந்தி மரித்த தேவன் நமக்காக மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்னும் நமக்கு உதவி செய்கிறவராய் நம்மோடு கூட நம்முடைய அருகில் இருக்கிறார். அவர் நம் மீது கரிசனையோடு கூட இருக்கிறபடினால் நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். இந்த தொலைக்காட்சியை ஒருவேளை அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், கிறிஸ்தவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இயேசு இந்த பூமியில் வந்தது எல்லா மனிதரையும் நேசிப்பதற்காக வந்தார், எல்லா மனிதரையும் தேடி வந்தார், எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் நம்முடைய பாவத்தில் செத்து மரித்து போகிற நிலைமையில் நம்ம மீட்டு எடுக்கும்படியாக எல்லா மனிதர்களையும் தேடி இந்த பூமிக்கு அவர் வந்தார். ஆகினால் நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, விட முடியாத பாவ பழக்க வழக்கங்கள், வாழ்வின் ஏதோ ஒரு இடத்தில் என்னால் எழுந்து நிற்க முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு இன்னும் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். அவங்களை கரம் நீட்டி தூக்கி எடுப்பார், இந்த பூமியிலூடைய வாழ வைப்பார். வாழ்வின் நம்பிக்கையற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அநேகரை பாருங்கள், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நிகழ்கிறது என்றெல்லாம் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார். அவர் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறபடியினால் தான் இப்போ இந்த செய்தி உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. தேவன் இந்த செய்தி அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அனுமதித்திருக்கிறார். நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தர் கொடுக்கிற வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அடிக்கடி நான் தொலைக்காட்சி மூலமாக நான் ஒரு காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்தவர்கள் கரங்களில் வைத்திருக்கிற வேத புத்தகம் ஒன்றை வாங்கிக் கொள்ளுங்கள், பைபிள் என்று சொல்லுவார்கள், அதை வாங்கிக் கொள்ளுங்கள், அதை படித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கும் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். நம்முடைய வாழ்க்கையும் அதில் எழுதி வைக்கப்பட்டிருக்கும். நான் வாழ்வில் எப்படி உயர வேண்டுமோ அதை குறித்த அநேக நல்ல வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும். இந்த பூமியுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை அதில் சொல்லப்பட்டிருக்கும். ஏன் இறைவன் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த புத்தகம் என்பது கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அல்ல, எல்லா மனிதருக்காகவும் தேவன் கொடுத்து அனுப்பிய புத்தகம். இதை நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்படும், உங்களுடைய வாழ்வில் ஒரு செழிப்பு ஏற்படும். தேவன் நித்திய ஜீவனுக்கு நம்மை அழைத்து செல்வதற்கும் இந்த புத்தகம் உங்களை வழிநடத்தும். ஏனென்றால் தேவன் வார்த்தையானவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்று நம்முடைய தியானத்திற்கு இந்த புத்தகத்திலிருந்து, பைபிள் என்று சொல்வார்கள், பரிசுத்த வேதாகமம் என்று சொல்வார்கள், இந்த புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 28:20, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்கிற வார்த்தை கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் எழுதப்பட்ட வார்த்தையா? இல்லை இல்லை, இந்த பூமியில் பிறந்திருக்கிற எல்லா மனிதர்களுக்காகவும் எழுதப்பட்ட வார்த்தை. நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு மனிதன் அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறான். தன்னுடைய வேலையில் அவன் சரியானபடி சரியான நேரத்திற்கு சென்று சரியான நேரங்களில் தன்னுடைய வேலையை செய்தால் தன்னுடைய மேலதிகாரிகளால் அவன் பாராட்டப்படுவான். திடீரென அவனுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், அவனுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கும். உலக வாழ்க்கையில் அதுதான் உண்மையாக. நாம் ஒரு பணியை செய்யும் பொழுது அதற்கேற்ற பலன்கள், ஏராளமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். உண்மையாக ஒரு மனிதரோடு கூட பழகும் பொழுது, உண்மையாக நேசிக்கும் பொழுது உண்மையான நேசம் நமக்கு திருப்பி கிடைக்கும். இயேசு கிறிஸ்து அதைத்தான் விரும்புகிறார். உண்மையுள்ள மனுஷனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும்
கிடைக்கும் என்று தேவன் சொல்கிறார். நாம் எப்படி உண்மையாக இருக்க வேண்டுமா? தேவனிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். தேவன் எதை சொல்கிறார்? நீ உன்னிடத்தில் அன்பாய் இருப்பதை போல பிறனிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது, ஒரு சாதாரண வார்த்தை, நாம் நம்ம எப்படி நேசிக்கிறோமோ அதை போல மற்றவர்கள் நாம் நேசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இது ஒரு வார்த்தை. இப்படி ஏராளமான காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரத்தில் ஒரு ஓமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். ஒரு பிரபு ஒருவன் இருந்தான். அவன் தூர தேசத்திற்கு சென்று ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வரும்படியாய் அவன் புறப்பட்டு சென்றான். புறப்பட்டு செல்கிற பொழுது தன்னுடைய வேலைக்காரரில் ஒரு 10 பேரை கூப்பிட்டு ஆளுக்கு 10 ராத்தலை கொடுக்கிறார், ஒரு 10 தாளந்துகளை கொடுக்கிறார். இதை வச்சு நீங்க சம்பாதிச்சு எல்லாம் வாங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு தூரதேசத்திற்கு போகிறார். அவர் போகிற பொழுது அநேகர் அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். சென்ற ராஜா ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வருகிறார். 10 வாங்கியவனை ஒருவனை கூப்பிடுகிறார். நீ என்ன செய்தாய்? ஐயா, நீங்கள் கொடுத்து சென்ற 10 வைத்து 10 சம்பாதித்திருக்கிறேன். நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, 10 சம்பாதித்திருக்கிறாய், நீ 10 அதிபதியாகிரு. அடுத்தது ஒருத்தனை கூப்பிடுறாரு, நீ என்ன பண்ண? ஐயா, 5 சம்பாதித்திருக்கிறேன். நல்லது, உண்மையான மனிதன், நீ 5 அதிகாரியாகிரு. ஒருவனை கூப்பிடுகிறார், ஐயா, நீங்க வைக்காத இடத்தில் எடுக்கிறவர், விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்று அறிந்து நீ என்ன கொடுத்தீங்களோ அது நல்லா ஒரு துணியில சுத்தி வச்சிருக்கிறேன், இந்தாங்க எடுத்துக்கிடுங்க. பிரபுவுக்கு கோபம் வருகிறது. நான் கொடுத்த தாழ்ந்த இந்த பூமியில் வைத்து ஒன்றுமில்லாமல் பூமிக்கு அடியில் புதைத்து வைத்தாயே, அழுகை பற்கடிப்பான இடம் தான் உனக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். இவரை பிடித்துக் கொண்டு போங்கள் என்று சொல்கிறார். அந்த தாளந்தை எடுத்து 10 வைத்திருந்த அந்த மனித இடத்தில் கொடுங்கள் என்று சொல்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இது அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அநேகருக்கு நல்ல திறமைகள் இருக்கிறது. உங்களால் வேதத்தை நன்றாக வாசிக்க முடியும், வேதத்தை மற்றவர்கள் சொல்ல முடியும், நீதிமொழிகளை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் அதை நீங்கள் செய்கிறதில்லை. கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை நீங்கள் பூமிக்கு அடியில் புதைத்து வைக்கிற மனிதனாக இருந்தார். அவர் சொல்வாரு, நான் வைக்காத இடத்துல எடுக்கிறவன் உனக்கு தெரியுது, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் உனக்கு தெரிகிறது. அப்படியானால் நீ ஏன் அதை காசுக்காரத்தில் கொடுத்து அதை வட்டியோடு சேர்த்து வைக்கவில்லை? இந்த அநேக தேவனுடைய மனிதர்கள் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நீ, நெல்சன், தேவன் உனக்கு கொடுத்த தாளந்தை பூமிக்கு அடியில் புதைத்து வைத்திருக்கிறாயோ, நீ எழுந்து வா. ஆண்டவருடைய நாமத்திற்காக கர்த்தருடைய அருகே அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வரும் பொழுது வெறுங்கையோடு கூட அவரை எதிர்நோக்கி போவாயா? உண்மையுள்ள மனுஷனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கிடைக்கும். உனக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை உனக்கு தராதபடி இன்னொருத்தருக்கு அவர் கொடுத்திருக்கலாம். ஏன் அவர் உனக்கு தந்தார்? கர்த்தருடைய கண்கள் உன்னை நோக்கி ஏங்கிக் கொண்டிருக்கிறது. நீ எழுந்து வா. ஆண்டவருடைய நாமத்தினால் நீ எழுந்து வா. கர்த்தருக்கு வைராக்கியம், எழுந்து வா. தேவன் உன்னை எதிர்பார்த்து நிற்கிறார். உண்மையுள்ள மனிதர்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் உண்மையாக நடந்து பாருங்கள். தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பார். இந்த உலகமே உங்களுக்கு எதிராக வந்தாலும் தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பார். ஒருவேளை நீங்கள் பணி செய்கிற இடத்தில் உங்களுக்கு எதிரான கூட்டங்கள் ஏராளம் வருகிறதா? உன் பக்கத்தில் 1,000 உன் வலது பக்கத்தில் 10,000 இருந்தாலும் அது உன்னை அணுகாது. நீ உண்மையாக இருக்கும் பொழுது உண்மையாக செய்ய ஆரம்பிங்க. எதை செய்தாலும் உண்மையாக செய்ய ஆரம்பிங்கள். உண்மையாக பணியாற்றுங்கள். 9 ஆபீஸ் போனால் 8:30 ஆபீஸ் போங்க. ஒன்னு நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம். உண்மையில மனிதர்கள் அநேக காரியங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். வேதத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. என்னாகும் 12 ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆரோனும் மீரியாமும் கர்த்தர் மோசேயை கொண்டு மட்டும்தான் பேசினாரா, எங்களை கொண்டு பேசவில்லையா என்று சொன்ன பொழுது கர்த்தருடைய பார்வைக்கு அது அருவறுப்பாக தோன்றியது. கூப்பிட்டாரு மூணரையும், மோசேவா, மீரியாமா, ஆரோனுவா, நீங்களும் எனக்கு ஊழியம் செஞ்சீங்க, மோசேயும் ஊழியம் செய்கிறாரு. ஆனால் மோசே என்னுடைய வீட்டில் எல்லா இடத்திலும் உண்மையுள்ளவன். நீங்கள் அப்படி அல்ல, நீங்கள் அப்படி அல்ல, ஊழியம் செய்கிற எல்லாரும் அப்படி அல்ல, உண்மையுள்ளவன். மோசே என்னுடைய வீட்டில் எல்லா இடங்களும் உண்மையுள்ளவன். நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள் அப்படி அல்ல. பாளையத்திற்கு புறம்பாக்கப்பட்டார்கள். தேவனுடைய வார்த்தைகளை உண்மையை உண்மை என்று சொல்கிற மனிதர்கள் தேவனுக்கு வேண்டும். நீ உண்மையோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தால், நீ உண்மையோடு கூட பிரசங்கித்துக் கொண்டிருந்தால் தேவன் உன்பட்சத்தில் நிற்பார். நான் வருவதற்கு முன்பதாக ஒரு தொலைக்காட்சி செய்தியை பார்த்து விட்டு வந்தேன், யூடியூப்ல பார்த்து விட்டு வந்தேன். ஒரு பெரிய பிரசங்கியார் பேசுகிறார், ஃபேமஸான பிரசங்கியார், டிவி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிறார், என்னவா நாங்கெல்லாம் கிறிஸ்தவ மக்கள்லாம் சினிமாவை தப்பா பேசணும், சினிமாக்காரர்களை தப்பா பேசணும், அதுக்காக நான் கிறிஸ்தவர்கள் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்தவர்கள் சார்பில் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதற்கு இவர் யார்? வேதத்தை கரத்தில் எடுத்து பிரசங்கம் பண்ணிவிட்டார், தொலைக்காட்சி நிலையங்களை நடத்தி விட்டார். மோசேயோ எல்லா இடங்களிலும் உண்மையுள்ளவனாக இருந்தான். என் தேவனுடைய வேதத்தை புரட்டாதபடிக்கு பிரசங்கங்களை பண்ணி பாருங்கள், தேவ செய்தியை கொண்டு சென்று பாருங்கள். தேவன் உங்களை அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார். பணம் லட்சம் வேண்டாங்க, தேவனுடைய சமூகங்களோடு கூட இருந்தால் போதும். மோசே சொன்னான்ல, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுவதை காட்டிலும், அரண்மனையில் சொகுசாக வாழ்வதை காட்டிலும், அரண்மனை வாழ்க்கையை காட்டிலும், தேவனுடைய ஜனங்களோடு கூட உண்மையாக வாழ்கிறதே நான் எடுத்துக்கொள்கிறேன். உண்மையுள்ள மனிதர்கள், உண்மையுள்ள பிரசங்கங்கள்,
உண்மையுள்ள வார்த்தைகள். அதான் பவுல் சொல்றாரு, நான் தேவனுடைய வார்த்தையில் ஒன்றையும் மறைக்காமல் உங்கள் சத்தியத்தை சத்தியமாக போதித்தேன். சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற மனிதர்கள் இன்று தேவனுக்கு வேண்டும். நீ உண்மையோடு கூட போதித்தால், உண்மையோடு கூட கர்த்தருக்கு முன்பாக இருந்தால் தேவன் நம்மை அங்கீகரிப்பார். இது ஒண்ணு மதத்திற்கு ஆட்கள் சேர்க்கிறது இல்ல, கிறிஸ்தவ மதத்திற்கு கூட்டங்களை சேர்ப்பதல்ல, தேவனுடைய சபைக்கு தேவனுடைய மந்தைக்கு ஆட்களை அழைக்கிற மனிதர்கள் கர்த்தருக்கு தேவை. கர்த்தருடைய இருதயத்தின் ஏக்கத்தை சுமக்கிற மனிதர்கள் கர்த்தருக்கு தேவை. கர்த்தருடைய பாரம் நம்முடைய பாரமாய் மாறுவதற்கு மனிதர்கள் தேவை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். பெயர் பிரஸ்தாபங்கள் வேண்டாங்க, பெயர் பிரஸ்தாபத்திற்காக அல்ல, சுய லாபத்திற்காக அல்ல, சுய ஒரு மனிதனுடைய சுய எண்ணங்களுக்காக அல்ல, தேவனுடைய எண்ணங்களுக்காக, பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக உண்மையுள்ள மனிதர்கள் தேவனுக்கு தேவை. சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறவர்கள் தேவை. ஆகா ராஜாவுக்கு உண்பதாக உலகால் படியிடாத எளியாக்கள் தேவை. எனக்கு பிரியமானவர்களே, வைராக்கியமான தானியல்கள் நமக்கு தேவை. பரிசுத்தமாக வாழ்ந்த யோசேப்புகள் நமக்கு தேவை. இவையெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். ஒருவேளை நம்மகிட்ட தவறு இருக்கலாம், தப்பு இருக்கலாம், ஆனால் என் தேவனுடைய வேதத்தை புரட்டாதீர்கள், புரட்டி பேசாதீங்க. உங்களுக்கு கூட்டம் சேர வேண்டும் என்பதற்காக மேடைகளில் அலங்கோலமான ஆட்டங்களை ஆடுவது கேட்டால் சொல்லுகிறது என்னுடைய ஸ்டைல் இது. என்னையா ஸ்டைல், சினிமா ஸ்டைலா? உங்களுக்கு கூட்டம் உங்களுக்கு வேணுமா? லூசிபருக்கும் அது அப்படித்தான் இருந்தது. லூசிபர் அப்படி ரெக்கை அடிச்சா ஏராளமான மியூசிக் வருமா? தேவனுக்கு உண்பதாக, கர்த்தருக்கு உண்பதாக, அவருடைய வார்த்தைக்கு உண்பதாக அஞ்சு நடுங்கி உண்மையோடு கூட இருக்கிற மனிதர்களை, ஊழியர்களை எவர்களா இருந்தாலும் கர்த்தர் நேசிக்கிறார், அவர் விரும்புகிறார். ஏன் இன்றைக்கு நமக்கு ஒரு செழிப்பு இல்லை? ஏன் ஒரு மனிதன் திடீரென்று வியாதிப்படுகிறான்? ஏன் ஒரு மனிதன் திடீரென்று பாதாளத்தில் விழுகிறான்? கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற மனிதர்கள் பாக்கியவான்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உண்மையான வாழ்க்கை வாழ நாம் கற்றுக்கொள்வோம், உண்மையாக இருக்க கற்றுக்கொள்வோம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினதை தீமையினால் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் நம்மால் உண்மையாக இருக்க முடிகிறதில்லை? எந்தெந்த இடங்களில் நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அந்தந்த இடங்களில் நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆம் அன்பானவர்களே, தேவன் செய்கிறது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். நம்ம சுய வேகத்துல ஓடுறது, ஒரு எமோஷனா பேசுறது அல்ல. கூட்டங்கள் தேவையில்லை. எலியா வனாந்தரத்துல கிடந்தான், காட்டுக்குள்ள கிடந்தான், கர்த்தர் அவனை கொண்டு தேசங்களை அசைத்தார். மோசே ஆடு மேய்ச்சிக்கிட்டு எங்கேயோ தேசங்கள் அசைக்கப்பட்டது. உண்மையுள்ள மனிதனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கிடைக்கும். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, யார் யார் இந்த தொலைக்காட்சியை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ, யார் யார் உடைய சப்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ, ஒவ்வொருவர் மீது உடைய கிருபை இப்பொழுது இறங்கி வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மரண படுக்கையில் மருத்துவமனையில் இருக்கிற அன்பு சகோதரர் மீது உடைய கரம் இறங்கி வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். மரண படுக்கை உதறிவிட்டு அவர் எழும்பி வருகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபையாய் ஒவ்வொரு மீதும் நீர் தொடுகிறபடினால் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நீர் தொடுகிறபடினால் ஸ்தோத்திரம். கிட்னி பகுதியில் பிரச்சனையோடு கூட இருக்கிற மனிதரை கர்த்தர் தொடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படி வியாதி சுகமாக இருக்க ஸ்தோத்திரம். நுரையீரல் பகுதியில் இருக்கிற வியாதிகள் மறைந்து போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வியாதியோடு கூட தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பதாக உட்கார்ந்திருக்க மனிதர்கள் வியாதிகளை இயேசு நாமத்தில் கடந்து போய் என்று கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தருடைய பரிபூர்ண சுகம் வருவதற்காக ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மனிதர்களை கர்த்தருடைய கண்கள் பார்த்து இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உமக்கு முன்பதாக உண்மையோடு இருக்கிற மனிதர்களை தேசத்தில் கர்த்தர் எழுப்புவீராக. தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட பேசினார், தேவன் நம்மோடு கூட பேசினார். ஆத்மாவை கொல்ல வல்லவருக்கு மட்டுமே பயப்படுங்கள், சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில் வானத்தை பூமி படைத்த ஒரே இறைவனுக்கு பயப்பட கற்றுக்கொள்ளுங்கள். உண்மையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கும் உத்தமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். பாவத்திற்கு விலகி ஓட கற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தமான வாழ்க்கையை நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு உதவி செய்கிற ஒரே ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தை. கிறிஸ்தவர்கள் கரங்களில் வைத்திருக்கிற இந்த வேத புத்தகம் அது உங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் நல்லவர் என்பதை உடைய வாழ்க்கையில் ருசித்து பாருங்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென்.